எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பறவையின் பாடல் என்னோட அனுபவத்தை பத்தி பேசணும் அப்படின்றது இதோட நோக்கம். ஸோ எனக்கு இந்த ஐயாவோட டீச்சிங்ஸ் பத்தி இன்ட்ரடியூஸ் ஆனது ரொம்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப சீக்கிங்கோட இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு விவேகானந்தரோட புக்ஸ் படிச்சதுனால ராமகிருஷ்ண மிஷனோட அசோசியேட் ஆகி அதோட ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருந்தது. ஆன்மீகம், ஞானம் இது எல்லாத்துலேயும் ஸ்கூல் டேஸ்ல. ஸோ இப்படி அப்புறம் நிறைய இடத்துக்கு போறது, நிறைய தியான முறைகள் கத்துக்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் ஸ்லோவா ஏதோ ஒரு கட்டத்துல ரமேஷ் பால்சேகரோட புக்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்ரி திங் இஸ் டிவைன் வில். உங்ககிட்ட வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லை, எதுவும் எது பண்றதுக்கும் ஆன கண்ட்ரோலே இல்லை அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது படிச்ச உடனே ஏதோ ஒரு மன அமைதி ஏற்பட்டது. ஆனா என்ன மாதிரி டெசிஷன் ஆயிடுச்சுன்னா, எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை, ஏன்னா எல்லாம் இறைவன் செயல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு லிட்டில் பிட் ஒரு லெத்தாஜிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவா. ஸோ ரமேஷ் பால்சேகர் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்திலேயே பகவத் ஐயாவோட புக்ஸையும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது வரைக்கும் என்னன்னா, நமக்கு இந்த ஜென்மத்துல எப்படியும் ஞானம் கிடைக்காது, அதை தேடி நம்ம கண் நம்ம என்னதான் பண்ணாலும் ஞானம் கிடைக்காது. எப்படியோ நம்ம வந்து குருவோட அருளை வாங்கி எப்படியோ ஞானம் அடைஞ்சிடணும், அந்த மாதிரியான ஒரு நினப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா, அவரை வணங்குறது முக்கியம் இல்லை, நீங்களே ஞானி ஆகிறது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஒரு இன்னொரு கிம்மிக் மாதிரி தான் இருந்தது. என்ன இவங்க இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டாங்க, ஞானத்தோட மதிப்பையே குறைச்சிட்டாங்கன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. ஸோ இருந்தாலும் நான் அவங்களோட இந்த இந்த கோட்டை வந்து நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு ஒரு ஒரு வாரத்துல ஐயாவோட மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மீட்டிங் ஃபுல்லா அட்டன் பண்ண முடியல, அங்க இருந்து சில புக்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டேன். ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு பார்த்தா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பெருசா எதுவும் இல்லையே, ஞானத்தை இவ்வளவு சிம்பிள்னு சொல்லிட்டாங்களே சா அப்படின்றதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்தது. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. நம்ம ஏதோ ஒரு சிம்பிள் இல்ல இதுக்கு மேல ஒண்ணு அப்படி என்னவோ ஒண்ணு காரணம் நம்ம சொன்னாலும், ஏன்னா நம்ம நம்மளோட நம்ம வந்த பாதை அப்படி இல்லையா. ஸோ அதனால அது கொஞ்சம் அப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தது. அந்த புக்ஸை படிச்சுட்டு இவ்வளவு சிம்பிள், அந்த சிம்பிள்ன்ற இதோடயே ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்தது. ஆனாலும் ஓவர ஸ்லோவா அது அதுதான் வின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த தாட் ப்ராசஸ் ஸ்லோவா மேலோங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா ஐயாவோட புக்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு படிக்க ஆரம்பிச்சு. பொறுமையா என்ன சொல்றாங்க, ஏன் எப்படி சொல்றாங்க, ஏன் வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்போ தியானம்லாம் என்ன செய்ய முடியுது, அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு கட்டத்துல ஒரு ஒரு கேள்விக்கும் சின்ன சின்னதா விடையும் வந்துச்சு, அந்த புக்ஸ்லயே இருந்தது விடையும். ஸோ இப்படி ஒரு ஒரு வருஷம் ஐயோட புக்ஸோடையும் வீடியோஸோடையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதுதான் சாலிடானு புரியுது. 100 விஷயங்கள் இருந்தது போய் ஞானத்தை பத்தி, லிபரேஷனை பத்தி 100 இமேஜினரி விஷயங்கள் இருந்தது போய் ஒரு 10 லிஸ்ட் இருந்தது என்கிட்ட. ஞானத்தோட அடையாளம் என்னென்ன அப்படின்னு ஸோ இத ஒரு நோட்ல எழுதிட்டு போய் நான் ஐயாவை பார்த்து கேட்டேன். இதெல்லாம் எனக்கு புரியுது, ஸோ இப்போ என்ன இருக்கோ அதை மாற்ற முடியாது,
நம்ம தாட் அண்ட் திங்கிங், தாட்ஸா ஒன்றும் எமோஷன்ஸா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நானுன்னு ஒன்று இமேஜினரி ஃபீல் இதெல்லாம் புரியுது, பட் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, இன்னும் எதுவும் அடையாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் கேட்டேன். ஸோ அப்புறம் வந்து ஐயா வந்து சரி ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஞான முகாம் அட்டன் பண்ண உடனே என்னாச்சு, ஏதோ ஒரு ஒரு மாதிரி என்ன புரிஞ்சதோ தெரியல, ஏதோ ஒன்று புரிஞ்சு அப்படியே ஒரு 10 நாள் அமைதியா இருந்தது. அமைதியா இருந்த உடனே சூப்பர், நம்ம என்லைட்டன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன் நானு. அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பழைய மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ திரும்ப ஐயாவோட புக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் திரும்ப ஒரு ஒரு ஆன்சர் நமக்குள்ள இருந்து ஆமா இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி தோணுன உடனே நான் டேட் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டேன் ரெண்டு மாதிரி. ஸோ நம்ம ஜனவரி 1, 2018 இதுதான் நம்ம ஞானம் அடைஞ்ச நாள் அப்படின்னு யோசிச்சுலாம் வச்சேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு திரும்பியும் அதே மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு, பழைய நிலைமைக்கே வர ஆரம்பிச்சோம். மனசு திரும்ப சண்டை போடுது, அப்புறம் திரும்ப கேள்வி வருது, அதுக்கான திரும்ப பதில் வருது, திரும்ப மனசு அமைதியாகுது, திரும்ப என்லைட்டன் ஆயிட்டோம்னு நினைக்குது, அப்புறம் திரும்ப சண்டை போடுது. இப்படி இந்த சைக்கிள்ஸ் வந்துட்டே இருந்தது நிறைய தடவை வேற வேற காலகட்டத்துல. ஒரு 2 மாசம் கேப்ல இதே மாதிரி நடந்துட்டே இருந்ததும் அப்படா அட ஒரு பாயிண்ட்ல அட பாவி இது இப்படிதான் வந்துட்டே இருக்க போகுது கடைசி வரைக்கும் அப்படின்னு எப்ப தோணுச்சுன்னு தெரியல, இது இப்படிதான் நடந்துட்டு இருக்க போகுதுன்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்க அப்புறம் தான் என்ன பண்றதுன்னே புரியல, சும்மா போரிங்கா அப்படி இருந்துட்டு இருக்க அப்புறம் அப்புறம்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. நம்ம வெளியே வேலை செய்யணும் அது ரொம்ப முக்கியம், ரூல்ஸை ஃபாலோ பண்றது முக்கியம்ன்றது புரிய ஆரம்பிச்சது. என்ன பண்ண, நம்ம ஐயாட்ட கேட்ப ரொம்ப போரிங்கா இருக்கியா அப்படின்னு சொன்னா அப்பதான் சொன்னாங்க நம்ம வெளியே நம்ம ஏதோ ஒரு நோக்கம் எடுக்கணும், செயல் எடுக்கணும். வெளியில நம்ம நிறைய செயல் செய்யணும், செய்யறத பர்ஃபெக்டா செய்யணும், அதுல கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். இதுல வெளியில வந்து நம்ம ஏதோ ஒன்னு அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வேணும், வெளியில நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா முன்னேறணும், கத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ ஸோ இப்போ வாழ்க்கை கொஞ்சம் நல்லா டைனமிக்கா இருக்குது. நிறைய முன்னாடி லிமிட்டடான கோல் வச்சே சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்ப நிறைய கோல் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இருக்குது, இதுதான் என்னோட இந்த பகவத ஐயாவோட என்னோட பயணம் இதுதான். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் இப்ப வந்து உங்களுடைய தேடல்கள் இருக்கங்களா இல்லைங்களாங்க சார்? இல்லம்மா, தேடல் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசனபிளா நீங்க சொல்ற இதுல இருந்து அப்படியே நான் யார், எதுக்கோசரம் நம்ம இங்க வந்தோம், எதற்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஒரு துக்கம் நடந்துச்சுங்க சார், இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க சார் இதெல்லாம் உணர்ந்தேன். பட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதெல்லாம் நான் தேடல்களே இல்லைங்க சார், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்குங்க சார். அந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே, அப்படி எனக்கு ஏன் இந்த மாதிரி தேடல் இல்லாம ஆச்சுன்னு தோணுச்சுனாமா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல எனக்கு இந்த தேடுதல் வந்துட்டு இருந்தது, அதுக்கான விடையும் வந்து தேடுதல் நிக்குது, திரும்ப அந்த தேடுதலா ஒரு மாதிரி ஆரம்பிக்குது, திரும்ப நிக்குது, இப்படி இந்த சுழற்சி வந்துட்டே இருந்தது. அப்பதான் சரி அது தேடினாலும் சரி தேடலைனாலும் சரி அது தேடிட்டே கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்லைங்க சார் இப்ப ஸோ அப்புறம் உங்களுடைய சொல்லுங்க சார். அப்போ இப்போ பாக்குறப்போ தேடுதல் இருக்க மாதிரி தெரியல, ஆனா அது தேடுதல் திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் கிடையாது, வந்தா வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
ஸோ ஓகே, தேடுதல் நின்றுச்சு, இனிமேல் தேடுதலே வரக்கூடாது அப்படின்லாம் வந்து நோக்கம் இல்லை. சரி வந்தா வந்துட்டு போட்டுன்ற மாதிரி தான். ஓகேங்க சார். அதனால அந்த ஒரு எந்த ஒரு தாட் மனசு அளவுல நம்ம எதுவும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய அறிவளவுல மட்டும் இருக்கணும். அந்த ஒரு நிகழ்வு வரும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு தேடலே இல்லாம புரியுதுங்க சார். ஏன் அந்த ஒரு மாதிரி இருக்குங்களாங்க சார் உங்களுக்கும்? ஆமாமா, உமக்கேறுதல் இல்லாமே கூட விடையே இருக்காது. ஆனாலும் அதுக்கு தேடுதல் இருந்தாலும் விடை தெரியணுன்ற ஒரு ஆர்வம் கூட இருக்காது உங்களுக்கு. தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரின்ற மாதிரி இருக்கும். சார் சரிதான்மா, ஞானம், ஒண்ணு இல்லை. ஞானம் ஞானம் அடையிறது அப்படிங்கிறது அது எப்படிங்க சார்? அது என்ன மாதிரி அது உணருது? அது மாதிரி ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களாங்க சார்? ஆமாமா, ஸோ இந்த மாதிரி நினைச்சுதான் நானும் ரொம்ப சுத்திட்டு இருந்தேன். ஞானத்தை அனுபவம்னு நினைச்சதுனால தான் எனக்கு ஏதோ ஒரு கேள்வி வந்து பதில் வந்து அமைதி வந்த உடனே ஞானம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை, அது ஞானம்ன்றது ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு. அதோட அசோசியேட் ஆகும். ஸ்டக் ஆகுதுங்க சார், ஸ்டக் ஆகுது. இன்னொங்க இன்னொரு வாட்டி ஸ்பீக் ஜெரால்டு சார், பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஆ இப்ப கேக்குதுங்க கிளியரா சார், இருக்கா? இல்ல சொல்லுங்க. கேக்குதுங்க சார், சரிம்மா. சொல்லுங்க. சோ முன்னாடி எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது, சோ இந்த மாதிரி பதிலும் வரும், பதில் வந்ததோட அமைதியும் வரும். அமைதி வந்தோடனே நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்ற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனா அப்படி இல்ல அது. சோ இந்த அமைதி கொஞ்சம் போயிடுது, அப்ப ஞானமும் போன மாதிரி ஆயிடுது. ஆனா அப்படி இல்ல, அமைதி நம்மளோட நோக்கம் வந்து அமைதியோ ஏதோ ஒரு அனுபவமோ கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, இன்டலெக்சுவல் கிளாரிட்டி. நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்ற ஒரு கிளாரிட்டி, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியாது இல்ல, சாரி, ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னா அதை செய்ய மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாங்க சார். ஸோ அது எது செஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி. இப்போ இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து தண்ணியில நிலாவை பார்த்து அந்த நிலாவை குழந்தை பிடிக்க போவோம், ஏன்னா அது உண்மையான நிலான்னு நினைச்சிட்டு இருக்குது. அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ள விட்டு தேடுறதுக்கான சுதந்திரம் அதுகிட்ட இருக்கு. ஆனா அது 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 நிஜமல்ல, நிழல்னு தெரிஞ்ச அந்த அறிவு இருக்கிறதுனால அது பெருசா அதை உள்ள விட்டு தேடுறதுக்கான சுதந்திரம் இருந்தாலும் அது தேடணும்ன்ற ஒரு இது இருக்க புஷ் இருக்காது இல்லையா? சோ அதுதான் நம்ம, சோ அந்த அந்த தெளிவு தான் நம்ம சொல்றோம் இங்க. அந்த சார் இன்னொரு கிளாரிட்டி, அது அந்த ஹலோ சார். கிளாரிட்டி தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே தெளிவா ஒவ்வொன்னு சிந்திக்கிறீங்க இல்லீங்களா சார்? ஆமாமா, இப்ப ஒவ்வொன்னு கரெக்ட். சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு வேலையா நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையுதுங்களாங்க சார்? சோ இப்போ நம்ம சிந்திச்சு செயலாற்ற போது நமக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு அவசியம் இல்லைம்மா. ஆனா இங்க நம்மளோட பர்செப்ஷன் தான் முக்கியம். இப்போ எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது, ஏன்னா நம்மளோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு ஒரு சாய்ஸ் எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? இப்போ இந்த சிந்திச்சு நிதானமா செயலாற்றுறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்க எதுலயும் ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. ஓகே, நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதுக்கு போயிடுறீங்க. ஐயையோ தோத்துட்டேனே, ஐயையோ இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியும், அந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. சரி தோத்துட்டேன், அடுத்து என்ன, அடுத்து செஞ்சா ஜெயிச்சனோ தோப்பனோ தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட எடுத்து பாக்குறோம், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகேங்க சார், தேங்க் யூ சார். ஹலோ சார், கேக்குதுங்களா கேக்குது சார். சரவணன் சொல்லுங்க. சார்? இப்ப புற ரீதியான இலக்கு வந்து மிக மிக அவசியம்னு சொல்லியிருந்தீங்க. விடுதலை வந்து அது நிரந்தரமா இருக்கணும்னா புற ரீதியான இலக்கு அவசியம் எடுத்துக்கலாமா? நீங்க சொன்னதை வச்சு பாருங்க. விடுதலை வந்து புற ரீதியான இலக்கு இருக்கோ இல்லையோ அது விடுதலையில தான் இருக்கு. ஓகே.
நீங்களே முயற்சி செஞ்சாலும் விடுதலையில இருந்து தள்ளி இருக்க முடியாது. எப்பவும் விடுதலையில தான் இருக்குது. ஆனா புற ரீதியான முயற்சி எதுக்கு அவசியம்னா, உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அவ்வளோ. விடுதலையில இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலயும் தேங்கிட மாட்டோம் இல்லைங்களா சார்? ஒரு ஒரு செயலே தப்பா செஞ்சா கூட அந்த செயலை சரி செய்வதற்கு தான் முயற்சி செய்வோமே தவிர, அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கும் இல்லைங்க. ஆமா, அடுத்தடுத்த செயலுக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க. வருத்தம் ஆமா இருக்காதுன்னு இல்ல, சார், வருத்த பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போன்ற வருத்தமா மாதிரி. இருந்தாலும் அதே விடுதலை பிரவாகமா விட்டுருங்க இல்லைங்களா சார்? ஆமா ஆமா, அது வருத்தத்துக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி. எந்த இடத்துல பகவதையா ஓட இத புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? எந்த இடம் இந்த இடத்துல ஸ்டக்கா ஸ்ட்ரைக் அடிச்சது எங்க? இவர் சொல்றதுதான் கரெக்ட். ஒரு ஒரு இடம்னு சொல்ல முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரிசைஸா சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு விஷயத்த. நம்ம 1000 விஷயத்தோட அதை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருந்தது. எப்ப அது அமைஞ்சதுன்னு தெரியல, ஆனா ஸ்லோவா அது அப்படியே ரிஃபைன் ஆகி வந்துருச்சு. குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த இப்போ எது பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாத மாதிரி ஒரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தா மொட்டை மாடி கூட்டு போனீங்க சுத்தி காட்டுறதுக்கு. மொட்டை மாடி கூட்டிட்டு இதுக்கப்புறம் எங்க போகணும்னு கேக்குறான் அந்த பையன். அப்ப இதுக்கு மேல போகணும்னா போய்க்கோ அப்படின்னு சொல்றீங்க நீங்க, முடிஞ்சா போய்க்கோ அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி அந்த கதையை சொன்னாங்க. இது இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ அப்பதான் புரிஞ்சு, முயற்சி செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலைனாலும் ஒண்ணுதான். எல்லாம் இங்க முயற்சி செஞ்சாலும் அங்கேதான் இருக்க போறோம், முயற்சி செய்யலைனாலும் அங்கேதான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு. இது கொஞ்சம் அந்த டீச்சிங்ல கொஞ்சம் எனக்கு அதாவது சடனா கிளிக் ஆனது இது. பட் அதுக்கு அப்புறமும் கன்ஃபியூஷன் கொஸ்டின், அப்புறம் ஆன்சர், அப்புறம் கன்ஃபியூஷன் கிளாரிட்டி, அப்புறம் பீஸ், கன்ஃபியூஷன் கிளாரிட்டி பீஸ், இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் தான் அப்படியே அந்த அந்த ஃபேஸ் முடிஞ்சது. இப்ப ஓகே ஆச்சு சார், உங்களுக்கு பீஸ்ல தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் அப்புறம் ஓகே, பீஸ். இருந்தாலும் ஓகே, அந்த அந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம் சார். பீஸ் ஆமா, அந்த பீஸ் பத்தி கோல் கிடையாது இப்போ நமக்கு. பீஸ் இருக்குது இல்லைன்றது கோல் கிடையாது. பேசிக்கா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, அந்த கிளாரிட்டியில இருக்கிறதுனால கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த கிளாரிட்டி டெஃபினட்டா இருக்குது. அந்த கிளாரிட்டி ஏன் அப்படி இருக்குதுன்னா, நம்ம இத்தனை நாள் 100 சாய்ஸ் வச்சுட்டு இருந்தோம், இப்போதைக்கு பண்றதுக்கு இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப லிமிட்டடான சாய்ஸ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கேஷுவலா டீல் பண்ற மாதிரி இருக்குது. சரி சார், இப்ப நீங்க இப்ப சொல்றதா, இப்ப ஒரு சில பேர்ல சொல்றாங்க மெட்டீரியல் பின்னாடி ஓடக்கூடாது, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. நம்ம வந்து இப்ப ஐயாவே சொல்றாரு வந்து செயல் தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, அப்ப பலன் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது அப்படி எடுத்துக்கலாமா? செயல் மட்டும் தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, பலனை எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கு செயலை செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு அது சொல்றாங்க சார். அது ஒரு பிலாசபியா நீங்க பாக்குறீங்க. ஓகே, சோ இந்த பிலாசபியை ஃபாலோ பண்றதுனால ஏதோ ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. பட் நீங்க யோசிச்சு பார்த்தா யதார்த்த உண்மையே அதான். செயல் மட்டும் தானே உங்க கையில இருக்கு. ஆமா, அது தான் வேற, அந்த யூ டோன்ட் உண்மையை ஹேவ் அ சாய்ஸ். புரிஞ்சுக்கிட்டதான் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அந்த உண்மை புரியாதனாலதான் இல்ல இவ்வளவு இல்ல இல்ல பிரச்சனை. இல்ல, நமக்கு அது எல்லாருக்கும் புரியுது அந்த உண்மை. ஆனா அது உண்மையா இருந்துட கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு உள்ள. எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த எண்டு கோலை நான் கண்ட்ரோல் எடுத்துடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது முடியலன்னு தெரியும் அவங்களுக்கு, இருந்தாலும் இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு ஹோப் வச்சுட்டே இருக்கோம். அது வேஸ்ட், அந்த மாதிரி ஹோப் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். இது தெரியுது எல்லாருக்குமே, தெரியுது நம்ம எண்டு கோல் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஹோப் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க் யூ சரவணன். வணக்கம் ராகேஷ், நான் ஜெயந்தி இருக்கிறேன். ஜெயந்தி மா, சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா, நம்ம எந்த ஒரு செயலுக்கும் அதோட விளைவுன்னு ஒண்ணு, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்மளோட வேலை இருக்கும். எல்லாம் எந்த ஒரு செயல் ஆரம்பிச்சாலுமே இது இப்படி விளையணும், நல்ல நல்லதாவோ பாசிட்டிவா நெகட்டிவா அது இல்லை. ஆனாலும் இப்ப வந்து நம்ம இது இந்த பாதையில போறதுனால
நமக்கு என்ன சொல்றது, தெளிவுங்கிறது வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறோம். நமக்கு இப்போ நல்லா கிளாரிஃபை ஆன மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் திருப்பி குழப்பம் வரும், திருப்பி தெளிவும் அப்படிங்கிறீங்க. அப்ப வந்து இது ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்வியலுக்கு இது நமக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்குமா? ஓகே ஓகேம்மா. ஸோ இப்போ இப்போ என்னோட குழப்பம் தெளிவு என்னோட சொந்த அனுபவம். ஆனால் சில பேருக்கு ஒரே நிமிஷத்தில் புரிஞ்ச ஆளுங்களும் இருக்கிறாங்க பகவத்தையாட்ட. ஸோ இது 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 எல்லாருக்கும் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு இப்போ செயலுக்கு அதை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படி தானே கேட்குறீங்க இல்லையா? ஆமா, அது அந்த செயலை நான் செய்யும் போது எனக்கு வந்து அது விளைவு கரெக்டு தப்பு அதுல நான் அனுபவம் ஒண்ணு வருது, ஒரு பாடமா வருது. ஆனா அதே சமயத்துல நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவுறதா அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி இருக்கு. ஓகே. ஸோ ஓகே, ஸோ நம்ம எல்லாம் வந்து கோல் வச்சு தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு செயல் வேணும் அப்படின்னா கோல் வேணும். நம்ம எங்கே போக சேர போகிறோம்னு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நகர முடியும் நம்ம. ஸோ கோல் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம்னா அந்த கோல் ஃபிக்ஸடு, இப்படி போனால் கண்டிப்பாக போகிறோன்றது கண்ட்ரோல்டு கோல் அது. ஓகே, ஒரு கேம் விளாட்றோம், அதுல கோல் வின் பண்ணணும். ஆனா வின் ஆகுமான்ற யாரோ ஒருத்தர் தான் வின் ஆக முடியும், எல்லாரும் வின் ஆக முடியாது. ஸோ அங்க சினாரியாவே டிஃப்ரெண்ட், யாரோ ஒருத்தர் லாஸ் ஆகுறாங்க, அதுல ஒரு பெயின் இருக்குது, பிளஷர் இருக்குது இன்னொருத்தருக்கு. ஸோ இந்த மாதிரியான மேஜர்லி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம டீல் பண்றதுல மெஜாரிட்டி சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி. எண்ட் கோல் என்னன்னு தெரியாது நம்மளோட நம்ம பண்ற விஷயங்கள்ல. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோட பெஸ்ட ரூல்ஸ ஃபாலோ பண்ணி நம்மளால என்ன பெஸ்டா நம்மளோட நாலேஜை பேஸ் பண்ணி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். அவ்வளவுதான் நம்ம கையில இருக்கிறது. அதாவது ஒரு ஃபிலாசபி கிடையாது இது, உங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். சரி, இப்போ எதுக்கு இது இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்றோம்னா, நீங்க ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண போய் 1000 விஷயங்களை பார்த்துட்டு முன்னாடி என்ன யதார்த்தத்துல இருக்கோ அதை கைவிட்டுறீங்க. ஸோ ஸோ நீங்க அது பண்றதுனால இன்ஃபேக்ட் கோலை வந்து ஜெயிக்கிறதுக்கு பதிலாக தோத்துறதான் செய்யறீங்க. அதனால யதார்த்தத்தை கொஞ்சம் கையில் எடுத்தா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு ஃபிலாசபி இல்லை, நீங்க ஏதோ ஒன்று செய்யணும் இல்லை நீங்க நினைக்கிறத அட்டைன் பண்ணணும்னா இதுதான் வழி, வேற உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம இதை சஜஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ஃபிலாசபியாவே பார்க்க தேவைதான். சரி, இது இது இப்படித்தான் இருக்குது, இதுதான் யதார்த்தம், அப்படியே பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இப்ப புற செயல்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் கில்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. என்னோட பெஸ்ட கொடுத்துட்டேன், அதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நம்ம வந்து கில்ட் இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு விதத்துல உதவி பண்றதா? இல்லம்மா, கில்ட் இல்லாம இருக்கிறதே கோல் கிடையாது. நம்மளோட கோல் வந்து ஒரு கிளாரிட்டி, நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம கையில இருக்கு நம்ம செஞ்சு முடிச்ச உடனே ஒரு சந்தேகம் வரும். ஒரு பக்கம் நம்ம தப்பு இல்லைன்னு ஆணித்தரமா நம்பினா கூட ஏதோ ஒரு உள்ளுணர்வுல வந்து இது இது ஒருவேளை நம்ம மேல தப்போ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா? வெளி செயல்கள்ல ஏதோ ஒண்ணு செய்யும் போது நம்ம இது கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கோமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களேன். அப்போ வந்து இந்த நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதை யோசிக்கும் போது அந்த இல்ல நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு நிறைவை இது கொடுக்கறதான்னு கேட்கு. நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது அந்த நிறைவு வருமானு கேட்கு. இது பண்ணி பண்றப்போ நம்ம செயல் பர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்னு ஒரு நிறைவு வருமானு செயல் பிளஷரபிளா இருக்குமான்னு கேக்குறீங்க. கரெக்டா, அதான கேள்வி கரெக்டுமா? இப்ப நம்ம நான் ஓகே, நான் என்னால முடிஞ்சதை பண்ணேன், அதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்காது அவங்க விஷயம், நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் பண்றேன், அந்த மாதிரிதான் இருக்கும். அதான் முன்ன வந்து நம்ம எனக்கு அதுதான் நான் ஒரு டிஃப்ரெண்ட் பாக்குறேன். ஏன்னா முன்ன நான் செஞ்சு முடிச்சா கூட எனக்கு அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. திரும்ப திரும்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இது நம்ம தான் தப்பா இருக்குமோ, அவங்க அவ்வளோ கரெக்டா சொல்றாங்களே ரைட்ரா எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு. இப்போ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாக்குறேன்னா, இல்ல ஐ எம் ரைட் அப்படிங்கிறது ஒரு
கான்பிடென்டா இருக்கேன். அது ஒரு அந்த ஒரு செயல்ல வருது. ஆனா இது எப்ப பார்த்தாலும் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணும்ங்கிற ஃபீல்லே இருக்கு. இப்போ ஒரு கிராஜுவேஷன் ஆயிட்டோம்னா நம்ம படிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு முடிச்சிட்டோம் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அவ்வளவுதான். இப்போ ஒரு கிளாஸ் போனோமா ஒரு இந்தியா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல அது நான் பாஸ் ஆயிட்டேன், ஒரு ஷார்ட் என்ன நான் பாஸ் ஆயிட்டேன் அந்த லெவல்ல இருக்கு. இப்ப இந்த வகுப்பு வந்து எனக்கு திரும்ப 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 ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. அப்ப படிக்கிறது நான் கத்துக்கிற விதம் தப்பா எனக்கு புரியல, அதனாலதான் நான் அதை. ஓகேவா? சோ நீங்க கரெக்டா தான் இருக்கோன்றது எம்பசைஸ் பண்றது இல்ல. இது இது பேசிக்கா நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் லிமிட்டட், அதனால சாய்ஸஸும் லிமிட்டட் தான். அதுல இருந்து என்ன சூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதத்துல நான் பண்ணது தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. எப்பவுமே நம்ம பண்ணது கரெக்டா தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாரும் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க, பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இதுல நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எல்லாரையும் மதிச்சு பண்ணணும் அப்படின்லாம் ஏன் சொல்றோம்னா, இது நல்லது கெட்டது பத்தி இல்ல. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நீ ஜெயிக்கவே முடியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம ஈஸியா தோத்துருவீங்க நீங்க. ஸோ ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு முறையான வழி இப்படிலாம் போனா கரெக்டா நம்ம போற இடம் வந்து கிளியரா இருக்கும். இப்படி இல்லாம போனா எங்க போறோனே தெரியாத மாதிரி ஆயிடும், சரிங்களா? சோ நம்ம பண்றது கரெக்டா தப்பா இதுக்கு முன்னாடி அப்படின்றதுல நம்ம கண்டிப்பா கரெக்டா தான் பண்ணிருப்போம். ஆனா இதுக்கப்புறம் பண்ண ஓகே, ஒண்ணு பண்ணிட்டோம் ரிசல்ட் தப்பா இருக்கு, யாரோ ஒருத்தர் பெஸ்ட் சொல்றாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு கண்டினியூஸான இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம நம்ம உள்ளுக்குள்ள தான் நம்ம வந்து பர்ஃபெக்ட், இதுல எங்கேயும் அடையறதுக்குன்னு நிலை இல்லை. வெளியே எப்பவுமே அடையறதுக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்குது, எங்க போனாலும் அடையிறதுக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால அதுல வெளியே வந்து எப்பவுமே கண்டினியூஸா கத்துக்கிட்டு இருக்கணும், வெளியில எப்பவுமே கண்டினியூஸான தேடுதல் இருக்கணும். அந்த மாதிரி தான் தோணுதுமா? ஏன்னா வெளியே யாரோ ஒருத்தர் இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த இன்புட் எல்லாம் நல்லதுதான், அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை எடுத்துட்டு அதுல உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கரெக்டா இருந்தா எடுத்துக்கலாம், தப்பா இருந்தா எடுத்துக்க தேவையில்லை. இப்ப உறவு முறைகள்னு வரும்போது நமக்கு கரெக்ட் தப்பு நியாயம்ங்கிறத விட விட்டு கொடுத்துட்டு போயிடலாமேன்னு தான் அதிகபட்சமா தோணுது இல்லையா? அது அது ரைட்டா? கரெக்ட் தான்மா. ஏன்னா கூடவே இருக்கிறாங்கல்ல, என்ன பண்றது? சரி தப்புங்கிற ஒரு ஆராய்ச்சியோ இல்ல இதோட விளைவுகளை பத்தி ஆராய்ச்சியோ எல்லாத்துக்கும் மேல சரி இதுல இதுக்கு மேல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரியா போறோமா, இல்ல அவங்க ஒரு அஃபெக்ஷன்னால நம்ம ஒரு விட்டு கொடுத்து போறோமா, இல்ல இது வந்து நான் ஒரு கையாலாகாத தனோன்னு ஒரு இன்ஃபீரியரா எடுத்துக்கிறதா, இல்ல நான் தான் விட்டு கொடுத்தேன்னு ஒரு சுப்பீரியரா எடுத்துக்கிறதா, புரிய மாட்டேங்கிறது சில சமயங்கள்ல. அப்படிங்களா இருக்கேனா? கரெக்டுமா இருக்கிறீங்க, புரிஞ்சதுமா புரிஞ்சது. ஸோ இது கையாலாகாத தனம் பத்தி இல்ல, இப்போ கூடவே இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கா நம்ம இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கணும், நம்மளை சுகமா வச்சுக்கிற மாதிரி இருந்துக்கணும். நம்ம சில நேரம் சண்டை தவிர்க்க முடியாதுதான், பட் நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா விட்டு கொடுத்து போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்லைன்னா கஷ்டம் தான் ரெண்டு பேருக்கும். நான் இப்படி ஸோ யோசிக்கிறேன், இதை நீங்க வந்து ஏமாளித்தனன்றத விட இது ஓகே, நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற சாய்ஸ் மாதிரிதான் சில நேரம் பாத்துக்கணும் நம்ம. இல்லைன்னா இன்னும் ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு போயிடுவோம் நம்ம. இல்ல ஒருவேளை நான் அப்படிதான் நினைச்சுக்கணும் போல இருக்கு. ஒருவேளை இது வந்து இது இந்த செயல் முடிஞ்ச உடனே இது உனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா வருத்தத்தை கொடுத்ததான்னு வேணா தெளிவுபடுத்தி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கணும். வருத்தம் தான் ஏற்படுறதுன்னா அது வந்து நம்ம அதை செய்யாம இருக்கிறது நமக்கு நல்லது, நமக்கு நல்லதுன்னு போயிருந்தோம் செல்ஃபிஷா. வருத்தப்படாம இருக்கிறத பத்தி இல்ல. இப்போ நம்ம 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 வெளியால கையாள்ற விதம் வேற, அங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் இருக்கணும். வீட்டுல வந்து இப்போ அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க, இம்பர்ஃபெக்ட். ஆனா இப்போ சே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க இம்பர்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, சில நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது. இது வேண்டாம்னா அதுவும் வேண்டாம். ஸோ ரெண்டையும் நீங்க லூஸ் பண்ணுங்க.
ஆமா. சோ அதனால அங்க இந்த ரூல்ஸே வேற மாதிரி. சோ ஒரே ரூல்ஸ் எல்லா இடத்துலயும் அப்ளை கஷ்டம் தான். ஏன்னா ஒரு புரிதலோட இன்னொன்று ஒரு விவகாரத்தை அப்ரோச் பண்ணும் போது அது வேற மாதிரியான விளைவு வருது. சரி, அப்போ அந்த புரிதல் தப்பா, நம்மளோட முயற்சி தப்பா, எது தப்புன்னு அதுல வேற ஒரு ஆரண்டி போயிட்டு இருக்கு. சரி, இல்ல அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதோட ரியாக்ஷன் வந்து மனசு அமைதியா இருக்கணும். அது மாதிரி மட்டும் ஒரு கோல் வச்சுட்டு ஒரு வேலை செய்வோம். அப்படி செய்யும் போது இதென்ன நம்ம சந்தோஷத்துக்காக மடத்தனமா எல்லாமே விட்டு கொடுத்துமே, ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டுட்டு போற மாதிரியே இருக்கு. அதுவும் பிடிக்க மாட்டேங்கிறது. நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபம் வந்துடுது. ஏன் நம்ம அவங்க எல்லாருமே கரெக்டா சொல்றாங்களா, அவங்க அவங்க விருப்பத்தை அவங்க அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது நம்ம மட்டும் எதுக்கு அப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. பரவாயில்ல, நம்ம தான் மெச்சூர்டா இருக்கோம், நமக்கு தான் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு நம்மளே ரொம்ப சுப்பீரியரா திங்க் பண்ணிட்டா கூட சம்டைம்ஸ் வந்து அந்த விளைவுகள் வந்து நம்மள பாதர் பண்றது கொஞ்சம். அப்போ அந்த நம்ம வந்து கண்டிப்பா பாதர் பண்ணுமா, ஆமா பயங்கரமா பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லையே, வீட்டுல ஆனா உள்ள அவங்க எல்லாம். இந்த இது நம்ம அப்ரோச்சபிளா இப்படி நம்ம இந்த பகவத்பாதையில போறது வந்து நமக்கு என்ன ஒரு விதத்திலயும் கெடுதல் இல்லைன்றது மட்டும் புரியுது. ஆனா சில சமயம் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு டயர்டா ஒரு இதை அப்ளை பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு வாட்டி சரவணன் சார் சொல்ல, தானா வருது தானா போது, நீ அதை செயல்பட வேண்டாம், இதை நான் சொல்லியே டயர்ட் ஆயிட்டேன்னு ஒரு மீட்டிங்ல இதே சொல்லிட்டே இருந்தேன் நானு. இது இது சொல்றதே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்ததுனால அதனால டயர்ட் ஆயிட்டு நான் திருப்பி ஐயா கிட்ட போய் அதுக்குண்டான உபதேசம் வாங்கினேன். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி நம்ம லிங்க் பண்ணி பார்த்து பார்த்து அப்படி டயர்ட் ஆறேனானும் எனக்கு தெரியல. அது ஒரு ஃப்ளோட்டிங்கா போயிடணும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு மூவ் பண்ண முடியாது இல்லையா லைஃப்ல. இது நடந்தா இதுதான் இதுதான் இருக்கும் அப்படின்னு போக முடியாது. ஒரு சில இதை வந்து ஓகே அப்படியே ஃப்ளோட்டிங்ல போயிடணுமோ அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கிறது ப்ராப்ளம் மாதிரி நினைக்கிறீங்களா? அது அது எதுக்கு நம்ம அதை எடுத்து வச்சு அதை ஆரண்டி பண்ணிட்டே இருக்கணும், இன்ஸ்டன்ஸ் முடிஞ்சு போயிடுறது. ஓகே, அதாமா. சோ இப்போ ஓகே, இது நீங்க ப்ராப்ளம் நினைக்கிறீங்க, நினைச்சாதான் அதை விட முடியல இல்லையா? இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்குது நமக்கு. சோ நம்ம இதை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் விட முடியல. சோ சி, நம்ம இங்க விடணும் இல்ல அதை அக்செப்ட் பண்ணணும்னே நம்ம எதுவும் நினைக்க தேவையில்ல. அது திரும்பியும் நினைக்க போகுது இதே மாதிரி, திரும்பியும் நான் அதை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்க போகுது. அது இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏமாளியா இருக்கிறோமோன்னு நினைக்கும், திரும்ப நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கும், திரும்ப பகவத் ஐயா அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும், திரும்ப பீஸ்ஃபுல் ஆகும், திரும்ப அடுத்த பிரச்சனை வரும், அதே மாதிரி திங்க் பண்ணும், அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கும். இது மாதிரிதான் இருக்க போகுது. அது அதுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிக்கோங்க. நீங்க இப்பதான் இருக்க போகுது. நீங்க நீங்க ஏதோ ஒரு பிலாசபிய போட்டு அதோட அட்டாச் பண்ணி இந்த பெயின்ல இருந்து வெளியே வந்துடலாம்னு பாக்குறீங்க. அப்படி முடியாது. எதுவுமே ஒரு எஸ் நோன்னு வராது, மேபி எஸ் மேபி நோ, அப்படிதான் அது அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? புரியல. கேள்வி எனக்கு புரியலமா. மேபி எஸ் மேபி நோனா? இல்ல ஏதோ ஒண்ணுமே நமக்கு தீர்மானமா கிடைக்காது, இதுதான் ரைட் இதுதான் தப்புன்னு கிடைக்காது. தப்பாவும் இருக்கலாம் ரைட்டாவும் இருக்கலாம். உனக்கு என்ன கம்ஃபர்ட் லெவலோ அதுல நீ ஒன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனா வச்சுக்கோ. ஒரு ஒரு ஓகே, ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம ஜெயிக்கணும்னு தான் வேலை பார்க்கணும். ஆனா தோக்கவும் செய்யலாம், அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தோக்கணும்னு வேலை பார்த்தா கரெக்ட் இல்லைல்ல. அது கரெக்ட் தான், புரியுது. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆனாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் வேலை பார்க்கணும். இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, அது நம்ம செஞ்ச வேலையில நம்ம ஆரம்பி பண்ணாம, இப்போ நான் வந்து நான் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணல நான் தோத்தேன்னு அக்செப்ட் பண்ணாம அடுத்தவங்க என்ன தோக்கடிச்சிட்டாங்க அது அவங்களோட இன்டென்ஷன் அப்படி மாறிட்டு வேணும்னு பயமா இருக்கு. இப்போ நான் ஆமா, தோத்துட்டேன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாறக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்ல. இப்போ ஓகே, அவன் தப்பு பண்ணிட்டான், உங்க கையில என்ன இருக்கு? ஏதோ ஒண்ணு செய்யணும்னா செயலுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அவனை கொலை பண்ணிடலாமா? அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை. இல்ல அவனை வேலையை விட்டு தூக்கிடலாமா? அது நமக்கு தான் பாதிப்பு. சோ நமக்கு பெஸ்ட் திங் இஸ் டு என்ஹான்ஸ் அவர் ஸ்கில்.
நம்ம பண்றதெல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றது தான் நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சில சமயம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னீங்களே. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேடிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒரே வழி. என்னன்னா பெஸ்ட் பாசிபிள் வேஸ்ல கிடைக்கலன்னு உட்கார்ந்துடவும் முடியாது, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது கஷ்டமான ஃபேஸ் நம்ம. சோ இப்ப நம்ம வந்து வழி இல்லாம ஷார்ட் கட்டா ஏதோ அதுல இல்ல அப்படி. இதுதான் இதுதான்ற மாதிரி டிஃபரன்ஸ். இது வந்து ஒரு இது கிடையாது, ஃபார்முலா ஸோ இப்போ கிடையாது. ஒரு எக்ஸ்பர்ட், இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, ஜாபுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, மேபி அவங்கள்ட்ட வந்து இன்னும் பெட்டரா வந்து அவங்க நீங்க உங்க கண்டிஷனையும் இந்த மாதிரி பிரச்சனையும் சொன்னீங்கன்னா அவங்க சாலிடா கிறிஸ்பா சொல்லுவாங்க இதெல்லாம் பெஸ்ட் வே இங்க நீ அது போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்குன்னு. அப்ப நம்ம அந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிக்கலாம். லைக் அ கவுன்சிலிங். ஆமா. சோ இப்ப நீங்க உங்களுக்கு ஜாப்ல ஏதாவது பிரச்சனை இல்ல படிப்பு இங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இல்ல ப்ரொமோஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் கோர்சஸ் லான்ச் பண்றாங்க, ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதெல்லாமே அந்த எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஆமா. அதான் இந்த எனக்கு என்னன்னா, இந்த நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன சொல்றது, இது எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அந்த சிச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். இது இப்படி இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சது இல்லையா, ஒருவேளை இதெல்லாம் ஃபாலோ பண்றோம்னா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமா, அது மாதிரி எல்லாம் ஓகே. தோணும். சோ இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்றதுனால என்ன நமக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வாட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அவ்வளவுதான், சரி பிரச்சனை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சோ வாட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதுக்கு வந்துடும். அதுக்குள்ளே ஸ்டாக்னேட் ஆகாம மூவ் பண்ணிடணும். ஆனா நம்ம மூவ் பண்ண இல்ல அதுதான் நல்லது. இப்போ இன்னும் இல்லைன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. அங்கேயே இருந்தா அந்த லெவல்ல இருந்து அங்கேயே உட்காந்து இருந்தோம்னா அகைன் அண்ட் அகைன் அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கணும். ப்ரொசீட் வித் வேற ஏதாவது திங்ஸ்லயே, இல்லாட்டா என்ன பண்றது, ஒரு ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங்கா எப்படின்றத பார்த்துட்டு நம்ம போகணும் அப்படின்றது. மேபி மை பை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுண்ணா. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹலோ. ஹலோம்மா, சொல்லுங்க. என் பேர் காஞ்சனா. எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கு, கன்ஃபார்ம் பண்றேன், அப்புறமா திரும்பவும் டவுட் வருது. அந்த மாதிரி ஒரு மாறி மாறி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா புரியுது. பட் நான் என்னன்னா, என்னோட ப்ரீவியஸ் புரியறதுக்கு முன்னாடி இப்போக்கும் உள்ளதை வந்து கம்பேர் பண்றேன். அப்படி கம்பேர் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் இந்த இதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இதா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப எல்லாத்தையுமே ப்ராப்ளத்தை எல்லாம் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பாத்தீங்கன்னா, திரும்பவும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன், திரும்பவும் பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து திரும்பவும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ ஆனால் முன்னாடியோட கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அப்படி இருந்ததுனால இப்போ வந்து மாறி மாறி இருக்கு. ஆக்சுவலா அதையும் ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி அனுபவம் இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறும் அப்படின்னு அவர் சொல்றது புரியுது. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து அப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆக்சுவலா. நான் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த கன்ஃபியூஷனை மாத்திரலாம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடலாம்னு ஒரு முயற்சி எடுத்துட்டே இருக்கோம். இல்ல என்னன்னா, அதாவது நம்ம முன்னாடி இருந்ததுக்கு நம்ம பெட்டரா இருக்கணும் இல்லையா, சரிப்போ. புரிதலுக்கு இப்போ நம்ம முன்னாடி எந்த நம்ம ஒரு நம்மளோட ஒரு 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 நிலையில நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிருப்போம். இப்ப அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்றோம், அது ஆக்சுவலா நல்லா இருந்தது. ஓவராலா பார்த்தா பெட்டரா ஆன மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா நடுவுல சம்டைம்ஸ் திரும்ப அந்த பழைய மாதிரியே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆக்சுவலா.
இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கம்மா, இப்படி ஒரு 3 மாசம் பாருங்க, பெட்டர் இந்த ஆகிட்டே மாதிரி தான் வருதுன்னா நல்லது இருக்குங்களா? தானே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து தான் அப்புறம் நார்மல் ஆகுங்களா? ஆமாம்மா, இப்போ எனக்கும் இந்த மாதிரி தான், கொஞ்சம் திடீர்னு கன்ஃபியூஷன் வரும், கிளாரிட்டியும் வரும், திடீர்னு நல்லா செயல் பண்ணுவோம், அப்புறம் திடீர்னு பழசா விட மோசமா பண்ணுவோம். அப்பா அது என்னடா அப்படியே இது தான் அப்படின்னு. இருக்குங்களா? இல்ல அது எப்பவுமே அப்படிதான் இருக்குமா, இல்ல கொஞ்ச இல்லைம்மா, நாளுக்கு ஏதோ அப்புறம் ஒரு அப்படி பாயிண்ட்ல போயிடும், ஒரு கிளாரிட்டி வரும் உங்களுக்கு, இப்போ வந்ததுக்கு என்ன அப்புறம் செய்யணும் நார்மல் என்ன ஆகும். செய்ய தேவையில்ல அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ நீங்க நார்மல்னு என்ன இந்த மீன் பண்றீங்கன்னு கன்ஃபியூஷன் எனக்கு எப்படி தெரியல. இருக்குமா, இல்ல நம்ம ஒரு கன்ஃபார்மா நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்ல அதுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே கன்ஃபார்மா இருக்கீங்களா, இல்ல நடுவுல நீங்களும் மாறுறீங்களா அப்படின்றதுதான் எனக்கு. சரி, இப்ப ஒரு அதாம்மா. நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் கன்ஃபியூஷன்லயே எப்பவுமே இருப்போமா, இல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே கன்ஃபார்ம் ஆயிட்டோம் இனி நம்ம மாறவே மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை வருமானு கேக்குறேன். நீங்க கேக்குற புரியுதுமா? நம்ம இந்த கன்ஃபியூஷனை போக வைக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கன்ஃபியூஷன் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். இல்ல ஏன்னா அது கன்ஃபியூஷனுக்கு இருக்கல, என்ன பதில் நம்ம கொடுத்தாலும் மனசளவுல கன்ஃபர்மேஷன், நம்ம கன்ஃபர்மேஷன் இப்ப என்னோட கன்ஃபர்மேஷனே நான் மாத்திக்கிறேன், அந்த அது இப்படியேதான் இருக்குமா, இல்ல நான் ஒரு பாயிண்ட்ல கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் மாறாமே இருப்பேனான்னு கேக்குறேன். ஆமா, நீங்க ஏன் கன்ஃபர்மேஷனை தேடுறீங்கன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு நிலை செட்டில் ஆகல, ஆமா அதனால நான் ஏதோ ஒண்ணு கன்ஃபர்மேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆகி அதுல மாறாம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அது நீங்க டைரக்டா ஃபைட் பண்ணி அதை வந்து ஏதோ ஓவர் பவர் பண்ண பாக்குற மாதிரி தோணுது. ஆனா அது கன்ஃபியூஷன் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், அது அதுக்கு விடை கிடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அது வாட்டிக்கு இருந்துட்டு போட்டோம். ஏன்னா என்ன பதில் கிடைச்சாலும் புதுசா ஒரு கேள்வி வரும், திரும்ப கன்ஃபியூஸ் ஆக போகுது, அப்புறம் திரும்ப பதில் கிடைக்கும், திரும்ப கன்ஃபியூஸ் ஆகும், திரும்ப கிளாரிட்டி வரும். அதோட வேலையே அதுதான். அது அதுக்கு அது அப்படி இருக்கிறதா சரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறதா சரி. ஓகே, கன்ஃபியூஸ் இந்த ஆகக்கூடாது. பிரவாகம் அப்படின்ற அந்த பிரவாகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, பிரவாகம்ன்ற அந்த வார்த்தைக்கு அந்த மீனிங் வந்து அதுல அந்த போர்டுல கூட எழுதியிருப்பாங்க, அந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குமா, அதுதான் அந்த விடுதலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு அந்த அந்த மாதிரி இருக்கும் நான் கேக்குறேன். ஆமா, இப்போ அதான் இந்த விடுதலை வந்து இப்போ எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு இல்ல வெளியே யாருக்கு எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது, அதான் விடுதலைன்னு சொல்றாங்க. நம்ம ஆனா ஏதோ ஒரு இதுல சிக்கி போயிருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், அப்படி எதுவும் சிக்கி போகணும். இல்ல அது வந்து இப்போ நம்ம ஏதாவது டக்குன்னு மாறாம இப்ப ஒரு கோபமா இருக்கோம்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கோபம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஆகுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கோபம் வந்தாலும் டக்குன்னு நார்மல் ஆகுற மாதிரி இருந்தாதான் அது இதுவா அப்படின்னு கேக்குறேன். இப்ப ஒரு டென்ஷன் இருக்கு, உடனே நம்ம வந்து அடுத்த கோபமோ இல்ல நார்மலோ அமைதியோ அப்படின்றது டக்கு டக்குன்னு மாறுறதுதான் விடுதலை. இப்ப வந்து இப்ப கோபம்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கோபம் இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரியா, இல்ல இது இந்த ஆமா, நீங்க இப்போ அது அதெல்லாம் ஒரு எதுவும் ஃபாஸ்ட் கன்சிடர் ஆகுமா? பண்ணிக்க தேவையில்லாமா. அது ரொம்ப நேரம் இருக்கட்டும் இல்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும், சரிங்களா? இது இதை பத்தி நமக்கு நோக்கமே இல்லை. இது ஃபுல்லா கூட கன்ஃபியூஸ்டா இருக்கட்டும் இல்ல ஃபுல்லா கூட சிக்கி இருக்கட்டும், இப்போ சோ இப்ப என்ன செய்யலாம், நம்ம கையில என்ன இருக்குன்னு பாக்குறது மட்டும்தான். ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு இருக்குன்னா அதான் பண்றதுக்கு இருக்கு, மற்றபடி அதை செய்ய அதை சிக்கியே இருக்க கூடாது இல்ல சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். அது ஒரு அது அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அது ஒரு அட்ரிபியூட் ஆஃப் லிபரேஷன், அது ஒரு பை ப்ராடக்ட், அவ்வளவுதான். ஓகே, அது அதான் அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆகுங்களா கேக்குறேன் நான். இல்ல, நீங்க ஒருவேளை நம்ம இப்போ இப்படி அது இருந்துட்டு ஆகணும்னு ஒரு கோல் வைக்கிறீங்கன்னா அது வாய்ப்பு இல்ல. இல்ல அது நான் அது கோல் நீங்க வைக்கல நானு, பட் நான் அப்சர்வ் பண்றேன், நான் வந்து இப்ப கோபம் ஆமாமா வரக்கூடாது அப்படி நான் நினைக்கல,
பட் என்னையவே நான் அப்சர்வ் பண்றேன், நமக்கு இப்ப எப்படி நம்ம உணர்வு எப்படி இருக்கு, இப்ப நம்ம கோபமா இருக்கோம், அப்புறமா திரும்ப வேற ஒரு மூடுக்கு மாறுறோம். இப்ப எவ்வளவு நேரம் அப்படி இருக்கும், அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றேன். நான் எதுவுமே பண்ணல, அதுவே போட்டோம், ஆனா அதை அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அப்போ அதோட அது சீக்கிரமா போகுது போயிட்டு இல்ல இருக்கலாம் போல போகலன்னு நினைக்கிறேன். பாக்குறீங்களா? அப்படி நான் பார்க்கும்போது ஒரு சில டைம் வந்து டக்கு டக்குன்னு, முன்னாடி இருந்ததோட டக்கு டக்குன்னு நான் மாறுற மாதிரி இருக்கு. அப்போ வந்து நினைக்கிறேன், ஓ அப்போ இதுதான் புரிதல் போல இருக்கு, இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நான் டக்கு டக்குன்னு இப்ப கோபமா இருந்தாலும் டக்குன்னு நார்மல் ஆயிடுறேன் இப்போ. அப்ப அப்படி நினைச்சிட்டு ஓ இப்ப புரிதல் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அப்படி மாறாம இருக்கேன். அப்ப நான் நினைக்கிறேன், அப்போ என்னாச்சு, அப்போ முன்னாடி நல்லா தானே கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அப்ப டக்கு டக்குன்னு மாறின மாதிரி இருந்தது, இப்போ வந்து திரும்ப பழைய மாதிரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிறனோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. நான் எதுவும் பண்ணல நான், ஆனா அதை அப்சர்வ் மட்டும் பண்றேன், நான் எப்படி இருக்கேன் நான் அப்படின்ற அப்சர்வேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அப்சர்வேஷன்ல சம்டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்றேன், சம்டைம்ஸ் ஒரு டவுட் வருது, அந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ சில நேரம் மாறுது, சில நேரம் மாறலன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தானே? அந்த ஆமா, டக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மாறுது, ஆனா அந்த விஷயத்த பாக்குறீங்க தானே? ஓகே, சீக்கிரம் மாறிட்டே இருக்காதுவா அப்படின்னு ஓகே அந்த அக்னாலஜ்மெண்ட் போதும், அவ்வளோ. சரிங்க சரிங்க, தேங்க்யூ. வேற யாராவது உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதெல்லாம் பண்ணலாம். ஹலோ சார், கேக்குறீங்களா? சரவணன் சொல்லுங்க சார். இப்ப நம்ம வந்து எந்த செயல் செய்தாலும் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்ங்கிறத தவிர்க்கவே முடியாது, அது இருந்துட்டு தான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி தானே ஐயா? அது அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி இருந்தாலும் ஓகே, ரிஃப்ளெக்ஷன் விட்டுட்டு நம்ம செயலில் மட்டும் கவனம் செலுத்தினாலே போதுங்கிற மாதிரி தானே? அந்த புரிதல் என்பது ஓகே, ஸோ அதுதான் பண்ணுவாங்க. புரிதல் அது அதுதான். ஆனா இப்ப நம்ம அது ஒரு பிலாசபி எடுக்க தேவை. இப்ப நீங்க பிராக்டிக்கலா சும்மா பார்த்தாலும் அதுதானே பிராக்டிக்கலா அதுதான், அதுதான் செய்யறதுக்கு, அவ்வளவுதான். நம்ம அதை அப்படி ஒரு அதுக்கு நீங்க ஒரு ஒரு புனிதத்தன்மையும் வேற எந்த மாதிரியான அட்ரிபியூஷனும் கொடுக்க தேவையில்லை. மெயினா பிராக்டிக்கலா இவ்வளவுதான் பாசிபிள், ஆமா அப்படிதான் இருக்குதுன்னு பார்த்தா போதும். அது பார்த்தாலே நீங்க யதார்த்தமா அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா ஆனா நம்ம அதை பிலாசபிக்கலா தூக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் பேசு. இல்ல, அது இப்ப ஒருத்தங்க நம்மள திட்டாங்க, அப்போ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு ஏதோ ஒரு பயம் இல்ல கோபம் வருது, அது எவ்வளவுதான் செய்யும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அவங்க திட்டாத மாதிரி நம்ம எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டுக்க வேண்டியதான். ஆனா உள்ள செயல்படுறதுக்கு அவ்வளவுதான் எப்படி முடியும். கரெக்ட் அப்படி? தான். உள்ள செய்யறதுக்கு செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான். ஒரு அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு மெடிடேஷன் பண்றோம், அமைதியாவது, அது பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் டெம்பரரி, அந்த மாதிரி தான் நான் கோவம் எடுத்துக்கணும். வரதான் செய்யும், இல்ல பயப்படதான் செய்வோம், ஆமா ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆமா இருக்குதான் அப்படி எடுத்துக்கலாம். கரெக்ட். ஆமா சார், கரெக்டா ஆனா இருக்கு. ஒண்ணு அவங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம் இல்லைங்களா சார்? இந்த மாதிரி
ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப வந்து ஐயா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய புத்தகங்கள்லாம் ஐயாவோட தான் நம்ம படிக்கிறோம். படிச்சு வந்து அதை நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்டா தான் பார்க்கணுமே தவிர பிலாசபிக்கலா பார்க்கறது இல்லைங்களா சார்? அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவரு ஐயா சொல்லக்கூடிய புத்தகங்களை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா நம்மளா ஓனா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. இப்ப நம்ம சொல்றாங்க இப்ப பிரவாகமா இருக்கணும், பிரவாகமா விடணும்னு தத்துவமா கொண்டு போக கூடாது இல்லைங்களா? இந்த மாதிரி அந்த விஷயத்த கரெக்ட் கரெக்ட். ஆமா. என்னப்பா நீங்க நீங்க அவங்களோட புக்கோட ஃபார்மெட் பார்த்தாலே ஒரு ஒரு மாதிரி, ஏன் அதுக்கு டிரைவ் ஆன நம்ம இங்க இப்போ ஏதோ ஒன்று சொல்றாங்க, இப்போ உள்ள எதுவும் செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தேன்றது தான் நிறைய சாப்டர் இருக்கும் முன்னாடி. ஓகே சார். ஸோ நம்மளும் அதோட டிராவல் ஆகணும். ஓகே, ஏன் அப்படிதான் இருக்குதா, அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கா, இல்லை வேற வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பொருத்தி பார்க்குறப்போ யதார்த்தமா இதுதான் இருக்குது தெரியுது. அப்படி யதார்த்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதோ ஒன்னு ஓகே இதுக்கு மேல நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது மேல ஒரு பெரிய அக்கறை இல்லை, அவ்வளோதான், இருந்தா இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஸோ ஸோ நம்ம அதை பிலாசபிக்கலாவோ நம்ம நம்ம ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ பார்க்க தேவையில்ல, யதார்த்தத்துல உள்ள ஒரு ஒரு ரியாலிட்டி அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இல்ல இங்க நிறைய பேர் ஐயா பின்பற்றவங்களே வந்து அகத்தில் ஒன்றுமில்லை, பிரவாகமா விட்டுவிட வேண்டும், இப்படி வந்து தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வந்து பிடிச்சுக்கிறாங்க. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் போது அதனுடைய தன்மை சாரம் போயிருக்காது. அது என்ன அவங்க சொல்ல வராங்கிறது கன்வே ஆகுது, மிஸ்கன்செப்ஷன் ஆயிடுது. கரெக்ட் கரெக்ட். அது ஒரு ஒரு வாக்கியமா மந்திரம் மாதிரி சொல்றதுல இல்ல நம்மளோட, அது ஒரு யதார்த்தம் தான், அது யதார்த்த உண்மையா பாக்குறோம் அவ்வளவுதான். அதான் அதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். உண்மையாவே பிரவாகம்னா என்னங்கிறது இந்த ஃப்ளோ, அத எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்க. அது ஒரு தெளிவு நிலை, அவ்வளவுதான். நீரோட போன்று. ஓகே கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஷாலினி மேம் ஏதோ கேட்டிருக்காங்க சாட்ல, வாட் என்லைட்டன்மெண்ட் வில் கிவ் கிவ் அஸ் டூ டு த இன்டலெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்லைட்டன்மெண்ட்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது நம்ம கைக்கு, நம்ம பண்றதுக்கு என்ன இருக்குன்ற ஒரு ஒரு சாய்ஸ் நம்ம கிளியரா நமக்கு கொடுக்கறதுனால நம்மளோட செயல் கொஞ்சம் சீராகுது. இதுதான்மா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம கையில இல்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம், நம்ம லைஃபே அதுக்கு டெடிக்கேட் பண்ணி கூட பண்ணிட்டு இருப்போம். ஏதோ ஒரு நிலை இருக்கு, அதை நான் அட்டைன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். இப்ப பண்றதுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்ற ஒரு சாதாரண தெளிவு நிலைக்கு வந்துடுறீங்க. ஸோ உள்ளுக்குள்ள செய்யறதுக்கு எது செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, உள்ளுக்குள்ள வெளியே வந்து செய்யறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ வெளியில என்ன பண்ணணுமோ பண்றீங்க, வெளியே வெளியே செயலுக்கு என்ன தேவையோ அதை செய்யறீங்க முழுமையா. வெளியே சண்டை போடணும்னா போடுறீங்க, அன்பா சொல்லணும்னா சொல்றீங்க. வெளியில அந்த சூழ்நிலைக்கு அந்த செயலுக்கு நீங்க ஏத்துக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன பண்ணணுமோ அன்னைக்கு அப்போ என்ன பண்ணணுமோ அதை நீங்க செய்யறீங்க, அவ்வளவுதான். ஒரு கிளாரிட்டி பேசிக்கா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டியா அது கொடுக்குது நமக்கு, அவ்வளவுதான்.
கிளாரிட்டினா என்ன அந்த சூழ்நிலையை பத்தினா நம்மளோட ரிசோர்சஸ் பத்தினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ராகேஷ், எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ஒரு கேள்விகளே அற்ற நிலைமைக்கு போறது தான் விடுதலைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே. கேள்விகள் அற்ற நிலை என்னதான் இல்ல விடு. சோ கேள்வி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு செய்யறதுக்கு வெளியே என்ன இருக்கு, அதுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது அது கான்ட்ரிபியூட் பண்ணதான்னு தான் பாக்குறோம். சும்மா எனக்கு இப்போ பக்கத்து வீட்டுல அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. சோ என்ன அதனால சோ வாட், ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டே இருக்க போகுது உள்ளுக்குள்ள. அது எல்லாமே அர்த்தமான கேள்விகள் இல்லை, இன்னும் அவசியம் இல்லை. வெளியில ஏதோ ஒண்ணு செய்யணும்னா அதுக்கு நிறைய கேள்விகள் வந்தாகணும். அதனால அந்த கேள்விகள் வரக்கூடாதுன்னு நம்ம எந்த நோக்கமும் வைக்கிறது இல்லை. கேள்விகள் வரணும், வரட்டும் தான் சொல்றோம். நம்ம வர்றதுதான் நல்லது. அது கேள்விகள் இல்லாம நீங்க எப்படி லைஃப் ஆபரேட் பண்ண போறீங்க? ஓ, நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும்னாலும் ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதெல்லாமே இருக்குது. அதனால கேள்விகள் நல்லதுதான், கேள்விகள் வரட்டும். இதுல உங்களுக்கு வெளியே செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு அது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்ல புரிஞ்சுட்டோம்னா அந்த கேள்விகளே வராத அப்படி ஒரு நிலைமை வருமானு கேட்கறேன். வராது. கேள்விகள் வந்துட்டே இருக்க போகுதுமா, கடைசி வரைக்கும் கேள்விகள் வந்துட்டே இருக்க போதுமா? அந்த மனத்தோட இயல்பே அதானே, ஏதோ எதை பார்த்தாலும் க்வெஸ்சன் பண்றது. கடவுள் முன்னாடி முன்னாடி சொல்லுவாங்க, கடவுள் வந்ததுனால இது என்ன, யாரு நீ அப்படின்னு. அது மாதிரி ஒரு அது அது க்வெஸ்சன் பண்ணிட்டே இருக்கணும். அது அதுதான் நல்லது. அதுக்கும் புரிதலுக்கும் சம்பந்தம் இல்ல. நல்லா புரிஞ்சவங்க கேள்வி புரி கேட்க மாட்டாங்க அப்படி. புரிதலுக்கு முன்னாடி நம்ம எல்லா கேள்வி பின்னாடியும் போய் சீரியஸா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த கேள்வி முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். தேவையான விஷயத்துக்கு மட்டும் கேள்வி. ஆமா ஆமா, தேவையான கேள்விகளை மட்டும் எடுத்து சார்ட் அவுட் பண்றீங்க. செயலுக்கு அது தேவைப்படுதா இல்லையா அந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ற பக்குவத்துக்கு வந்துருவோம். ஆமா, அந்த பக்கம் இப்பவே இருக்கு உங்களுக்கு. பேசிக்கா முன்னாடி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறோம். அது பக்குவ நிலைன்னு எல்லாம் கூட எடுத்துக்க தேவையில்ல, சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். இல்ல ஏதோ அட்டைனிங் சம்திங் அது மேபி அது மாதிரி நினைக்கிறதுனால தான் இந்த குழப்பங்களே நினைக்கிறேன். தேர் இஸ் நத்திங் டு அட்டைன்ங்கறது மனசு இல்ல, அக்செப்ட் அது பண்ணி. நினைக்கட்டும், அது நினைக்கிறதா அதோட இயல்பு. சோ நம்ம நத்திங் டு அட்டைன், அது தெர் இஸ் நத்திங் டு அட்டைன் நினைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் அது கிடையாது, ஏதோ ஒன்னு அட்டைன் பண்றதுக்கு இருக்குன்னே நினைச்சிட்டு தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும். அதனால அது வந்து அது சமாதானம் அப்படியே ஆயிட்டு நினைச்சிட்டு போட்டோன்றது, அது அதை அது நினைச்சிட்டு போட்டோம்.
அவசியமே கிடையாது, அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, சண்டை போடட்டும். பட் இப்ப செயலுக்கு என்ன இருக்கு, அது சண்டை போட்டோம் இல்ல அக்செப்ட் பண்ணியோ இல்ல அந்த கேள்வி வந்தோ எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த கேள்வினால ஒரு லாபமும் இல்லங்கும் போது எதுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த போராட்டம் உங்களை கேட்டு வர்றதில்ல, ஏதோ ஒரு வந்துட்டு இருக்கு, சரி இருந்துட்டு போட்டோம் அந்த போராட்டம். இப்ப செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்றதுதான். எனவே அடி விழதான் போகுது, சரி இப்ப செய்யறோம், ஏதோ ஒண்ணு செய்வோம், வேற வழியோடதான் ஏதோ ஒண்ணு செஞ்சாக வேண்டியதா இருக்கு, சரி செய்வோம் அவ்வளவுதான். நம்ம அந்த வழியும் அந்த போராட்டமோ சண்டையோ ஏதோ ஒண்ணு நடந்துட்டு போட்டோம். இல்ல அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்குமான்னு கேக்குறேன் நான். அது வந்து அது அக்செப்ட் பண்ணணும்ன்றது கூட இல்லைனா கூட அது கடந்து போற கம்பல்ஷன்ங்கிறது எவ்ரிவன் ஷுட் கிராஸ் இல்லையா? இல்ல கிராஸ் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த அந்த சண்டையை நிப்பாட்டிட்டு அடுத்து கிராஸ் ஆகி போறது இல்ல, நம்ம அந்த சண்டையோட தான் கிராஸ் ஆகிறோம். சண்டையை ஏத்துக்கிறதுனாலதான் கிராஸ் ஆகிறோம். சண்டை இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டோம் அந்த சண்டை அப்படின்றதுதான் அந்த அக்செப்டன்ஸ். அந்த கன்ஃபியூஷனோ அந்த சண்டையோ கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறோம் அவ்வளவுதான். அந்த புரிதல் தான் நமக்கு அந்த ஒரு எப்பவுமே அந்த கேப் இருந்துட்டே இருக்கு. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த கேப் இருந்துகிட்டே இருக்கட்டும், கடை அது அந்த கேப் போகணும்னே அவசியம். நம்ம ஏதோ ஒண்ணு ஃபில் ஏதோ ஒண்ணு ஃபில் பண்ண ஏதோ ஒண்ணு ஃபில் பண்ண ட்ரை பண்றோம். அதான் கரெக்ட். அது எம்டியாவே கூட இருக்கட்டும் இல்ல ஃபில் ஆகாமையே கூட இருக்கட்டும். அது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம மொட்டை மாடியில இருந்து பாக்கும்போது ஸ்கை அவ்வளவு தூரமா தெரியுது. அப்ப ஏரோப்ளேன்ல போய் பார்த்தோம்னா அது நம்மளால ரீச் ஆகும். அங்க இருந்தும் அந்த வெளிங்கிறது இன்னும் அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் வருது. ஆனா நம்ம இங்க இருந்து அசியும் ஒரு இமேஜினேஷன் பவர்ல அங்க போயிட்டா நமக்கு அது கொஞ்சம் கிட்டக்க, இது அது மாதிரி இந்த லெவல்ல இது கிட்டக்க, இந்த அது மாதிரி ஒரு மேபி பை ப்ராக்டிஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மனசுல வந்து இதுதான் இதுதான்னு ஒரு நம்மளா வரைய வச்சுட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்னோன்னு இருக்குன்னே நம்ம. ஆமா, அது அது இப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, நான் ஏதோ என்னோட பழைய படிப்பறிவுனால எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால ஏதோ இருக்கு இருக்குன்னு நம்பிட்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லையா? அந்த கிளாரிட்டியே போதும். சோ இது கடைசி வரைக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போது அது சொல்லிட்டு இருக்கட்டும், இதனாலதான் சொல்லிட்டு இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு கிளியரா, அதுக்கு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கன்ஃபியூஷன் இருக்கட்டும், அந்த கேள்விகள் இருக்கட்டும், அந்த கேப் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் கூட இருக்கட்டும். இப்ப செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னா செய்யலாம் அவ்வளவுதான். அந்த கேப்பை ஃபில் பண்ணியோ இல்ல அந்த கன்ஃபியூஷனை போக வச்சோ கேள்விகளை வந்து அமுக்கியோ நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால அதுக்கு கடைசி வரைக்கும் இருந்துக்கும். அந்த டிஸ்டன்ஸ் ஃபில் அப் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நினைச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி ஸ்டேட்டஸ் எதுவும் மாறும். சரிம்மா, 9:30 ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணணும்னு மெசேஜ் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூம்மா, தேங்க் யூ ஆல். முடிச்சானா? நன்றி நன்றி தான்.